மக்கள் நமக்கு வாக்களித்ததற்கான அர்த்தம் கிடையாது. அது மட்டுமல்ல, சில பேர் அந்த பிரிவை சார்ந்தவர்கள், குறிப்பாக நான் இதுல பெருசா கவலைப்படல, ஆனா தமிழக அரசியலுக்கு என்று ஒரு நாகரிகம் இருக்கிறது. ராஞ்சன் சம்பத் போன்றவர்கள் எல்லா தலைவர்களையும் கீழ்த்தனமாக மிக மோசமாக பேசுவதற்கு யார் இவருக்கு அனுமதி கொடுத்தது? முதலில் ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் தூய்மையான தலைவர்களாக தலைவர்கள் பேசுகிறார். இன்றைய சூழ்நிலையில் கவர்னரை ஒவ்வொரு பிரிவாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்க்கட்டும், ஆளுநருக்கு இந்த அரசியல் சூழ்நிலையை எப்படி கையாள வேண்டும் என்று நன்றாக நன்கு தெரியும். ஆனால் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சரியான எதிர்கட்சியாக செயல்படவில்லை, ஆனால் இன்று ஆளும் கட்சியாக வருவதற்கு துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார். அவரின் கனவு நிறைவேறாது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் எங்களை பொறுத்தமட்டில் மாற்றமே இருந்தால் கூட அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்க முடியாது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் தமிழகம் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறதோ அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்த வைகை தூர்வாரப்படவில்லை என்றால் இப்பொழுது இல்லை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தது. அண்ணன் ஸ்டாலின் இன்னொன்றை சொல்கிறார், தமிழ் இருக்கும் அபரிதமான காதலால் இந்தி திணிப்பை எதிர்க்கிறார். அந்த அபரிதமான காதல் தங்கள் நிறுவனங்களுக்கு பெயர் வைக்கும் பொழுது எங்கே சென்றது என்று எனக்கு தெரியவில்லை. ஆக உங்களுக்கு வேண்டும் என்னும் பொழுது தமிழ் மீது காதல் வரும், வேண்டாம் என்று வரும் பொழுது இந்தி திணிப்பு என்று ஒரு பெயர் வரும். ஆக இப்படிப்பட்ட அரசியலில் இருந்து தமிழகம் வெளிவர வேண்டும், தமிழகம் வளர்ச்சி பாதைக்கு செல்ல வேண்டும். அதனால்தான் அடிப்படையில் எங்கள் கட்சியை பலப்படுத்தி வருகிறோம். செப்டம்பர் 5ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 25ஆம் தேதி வரை இரண்டாம் பருவமாக முழு நேர ஊழியர்களின் பணி எங்கள் கட்சியில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. வாக்குச்சாவடி அளவிற்கு நாங்கள் எங்களை பலப்படுத்தி வருகிறோம். அது மட்டுமல்ல, இன்று விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் பல இடங்களில் நடக்க இருக்கிறது. நான் காவல்துறைக்கு ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன், குண்டு வைப்பவர்களை சில நேரம் விட்டு விடுகிறார்கள், விநாயகர் வைப்பவர்களை பிடித்து பிடித்து சிறையில் தள்ளுகிறார்கள். முதலில் ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல, சமுதாய சமூக நல்லிணக்கத்தை விநாயகர் விழாக்கள் தொடர்ந்து நமக்கு உறுதியளித்துக் கொண்டு வருகிறது. ஆக அனுமதி கொடுத்துவிட்டு பின்பு விநாயகரை அப்புறப்படுத்துவது, அனுமதி கொடுக்காமலேயே விநாயகரை அப்புறப்படுத்துவது, கைது செய்வது, எந்தவித பாவமும் இல்லாமல் ஆன்மீக சேவையை காட்டு வரும் இளைஞர்களை கைது செய்வது, இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை காவல்துறை விட வேண்டும் என்பதும் எனது கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அனாவசியமாக கெடுபிடி ஏன் விநாயகர் வைக்கும் பொழுது நீங்கள் ஈடுபடுகிறீர்கள்? எல்லா விதத்திலும் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியதுதான். ஆனால் கெடுபடியாக இளைஞர்களை அச்சுறுத்தும் வண்ணம் நடந்து கொள்கிறார்கள், அது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது எனக்கு. அப்படிப்பட்ட முயற்சிகள் இருந்தால் அது தவறாகும். இன்னும் சொல்ல போனால் தினகரன் பிரிவை சார்ந்தவர்கள் நீட் தேர்விற்கு நாங்கள் பின்னால் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆக இதெல்லாம் ஆட்சியை நிலைகுலைய வைப்பது மட்டுமல்ல, தமிழகத்திற்கு ஒரு நல்ல திட்டங்களையும் தமிழக மக்களின் நல்வாழ்வை கெடுப்பதாக இருக்கும். ஒரு ஆண்டுக்கு முன்னால்தான் தேர்தலை சந்தித்து இருக்கிறார்கள். அதனால் நான் அதுவே ஏற்கனவே சொன்னேன், நிச்சயமாக மாற்றாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க முடியாது. ஏனென்றால் இன்று தமிழகம் சந்தித்து வரும் அத்தனை மோசமான சூழ்நிலைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் போன்றவர்கள் தான் ஊழலை பற்றி பேசுவது தான் வியப்பாக இருக்கிறது. வழக்கில் தீர்ப்பு வர இருக்கிறது. தமிழகத்தில் ஊழலை விதைத்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால இன்று ஏதோ புனிதத்துவம் பெற்றுவிட்டதை போல பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக ஊழல் ஒடுக்கப்பட வேண்டும், ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும். இதை மாதிரி நடவடிக்கைகளில் கூட ஊழல் பின்னால் நிறைந்திருப்பது கட்டுப்படுத்தப்பட வேண்டும். தமிழகம் எந்த வகையில் வஞ்சிக்கப்படுகிறது? இன்று கூட நீங்கள் பத்திரிகைகள் பார்த்தீர்கள் என்றால் ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்காக 200 கோடி ஒதுக்கப்பட்டு அது ஒவ்வொரு படகிலும் 80 லட்சம் கொடுக்கப்பட்டு அது திருப்பி
அரசாங்கம் கொண்டு வந்தால்